கலைஞர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஒரு சூப்பரான மூவி டீம் தான் வந்திருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் கேட்குறப்ப அடடா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அருமையா இருக்கு. கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. எஸ், இந்த மூவி டீம் தான் இங்க நம்மளோட ஜாயின் பண்றாங்க. லெட்ஸ் வெல்கம் தி டீம் ஆஃப் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. வணக்கம் எல்லாருக்கும். அடடா பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஏன்னா நடுவில் வந்து அழகான ஒரு தேவதை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும், எதனால கமலி, எதனால நடுக்காவேரி? நடுக்காவேரி பொண்ணு, அவளுடைய பயணம் டு சென்னை ஐஐடி. அந்த பயணம் ஏன், அந்த பயணம் எது அவளை டிரைவ் பண்ணிச்சு, அவளுடைய அம்பிஷன் என்ன, அதை நோக்கி அவளுடைய பயணத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் என்ன, அதை எப்படி அவள் ஓவர் கம் பண்ணி வந்து அதை வந்து கடந்து வந்தா, இந்த மாதிரியான ஒரு கடைசியில் எப்படி அவள் சக்சீடிட் அப்படின்ற அந்த ஜேர்னியை மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல போனால் இது ஒரு கதை இல்லை, இது ஒரு பயணம், ஒரு பதிவு. ஸோ கயல் ஆனந்தி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பரியேறும் பெருமாளில் வேற லெவல், அதாவது ஓப்பனிங் வந்து நீங்கள் கயல்லையே வந்து செம்ம ஓப்பனிங் உங்களுக்கு இருந்தது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பரியேறும் பெருமாள் வேற லெவல் நேம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தது. அது தொடர்ந்து இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மூவியாக இருக்கும், உங்களுக்கு ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த உங்களுடைய கேஸ்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் கேரக்டர் பற்றி? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படம் வந்து எனக்கு கால் வந்தும்போது நான் ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருந்தேன். ஃபீமேல் சென்ட்ரிக் சொல்கிறாங்க, நான் நல்ல படம் தான் சூஸ் பண்ணி பண்ணணும்னு இருந்தேன். ஸ்கிரிப்ட் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் டைம் செட் ஆக மாட்டேங்குது. பட் சார் அவங்க நிறைய நாள் வெயிட் பண்ணி ஒரு நாள் வந்து டைரெக்டாக எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு என் வீட்டுக்கே வந்திருக்காங்க. நான் அன்னைக்கு கூட நினச்சிருக்கேன் மேபி எதுக்கு பாவம் அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, நோ தான் சொல்ல போறேன். I was feeling very guilty. ஐயோ இவங்களை வந்துட்டு இப்போ நோ சொல்லணுமா எப்படி அப்படின்னு ஐ வாஸ் லைக் தட், அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட்ல இருந்தேன். பட் சாரோட நரேஷன் பார்த்துட்டு ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஓகே, அவங்க வந்து உட்கார்ந்து கூட இல்லை, சில சீன்ஸ்க்கு வந்து நின்றுட்டே ஆக்ட் பண்ணி கூட காமிச்சிட்டு வந்து ஹி வாஸ் நரேட்டிங். அவ்வளோ இன்வால்வ் ஆகி சொல்லியிருக்காங்க, அண்ட் ஐ குட் இமேஜின் த ஹோல் ஸ்டோரி, என்டையர் கதை எனக்கு வந்து அப்படியே மைண்ட் குள்ளே நரேஷன்லேயே. அண்ட் த மூமெண்ட் ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் நரேஷன் எனக்கு தெரியும் இந்த படம் நான் தான் பண்ணணும், வேறு யாருக்கும் இது வந்து போவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். I was so happy. Okay, so na next vandu konja dangerous ana or man kitta poga poren. Annachi avargale vanakkam. Vanakkam. Okay va, romba vandu enna kalaiyikka koodadhu, na paavom adha na vandu first day solliren. Okay va, nee kalaiyikira mari kelvi veppiya? Aha, illa maten. Illa illa, ungalkaga special ah endha kalai kelviyo illave illa appdi na solliten. Right, okay, avan deal ku na ottukuren. Okay va, deal done. Okay, ungaloda role pathi solunga indha movie la. Indha padathila vandu na vandu oru vaadiyar அடடா, ஒரு ஆசிரியர், ஸ்ட்ரிக்ட் வாத்தியாரா? பயங்கர ஸ்ட்ரிக்டான வாத்தியார். பாவோ, அடிலாம் உளுமே. அச்சோ, ஹீரோன்னா சில சீன்ல அடிலாம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி அவரோட அந்த ஸ்லாங் எல்லாம் வந்து புரிஞ்சுதா, பிடிச்சுதா? ஏன்னா அவரோட ஸ்லாங் வந்து தமிழ்நாட்டு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஒரு பாஷை. அவர் பேசுன இல்ல இல்ல அப்படின்னாருன்னா அடடா அண்ணாச்சி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த ஸ்லாங்லாம் அது டக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லனா இப்ப ஆந்திரால இருந்து வந்து தமிழ்ல வந்து இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்களே, அது அது பெரிய விஷயம் தானே. அதனால நம்ம ஸ்லாங்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான் நினைச்சது. நெக்ஸ்ட் படத்துக்கு தேவையாகும் போது கூப்பிட்டு வந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக ஒரு நல்ல சமத்தான ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்டாக இருந்திருப்பீங்க படத்தில். நிஜத்தில் நீங்கள் எப்படி? ஆக்சுவலி நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப குட் கிட். அச்சோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஐ மீன் டீச்சர்ஸ் கத்துற பேருக்கும் பிடிச்ச ஒரு கிட், டீச்சர்ஸ்க்கு பிடிச்ச கிட்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத ஒரு கிட்டு. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான யூனோ ஸ்டூடியஸ் கிட் மாதிரி இருந்தேன். அண்ணாச்சி நீங்கள் எப்படி ஸ்கூல்லலாம் எப்படி? பயங்கரமாக படிக்கக்கூடிய எல்லாம். அடடா சூப்பர், எல்லாம் ஒரே நாளில் படிச்சுட்டு. அப்புறம் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அவர் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாரா நான் அவருக்கு சொல்லுவேன், சார் இல்லை சார் இது இந்த வருஷம் கிடையாது சார், அது அந்த வருஷம். நான் கேட்டிருக்க கூடாது. மியூசிக் டைரக்டர் சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போவுமே வந்து கயல் ஆனந்தி அப்படின்னு பேர் கேட்டாலே அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்ததை விட அந்த அந்த சாங்கோடு அவங்கள கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மூவிஸில் வந்து சாங் ஈஸியாக ஹிட் ஆகிருக்கு நிறைய படம். ஐ திங்க் ஷீ இஸ் லக்கி இன் தட் வே. இதில் சாங்ஸ் எப்படி வந்திருக்கு அண்ட் விச் இஸ் யுவர் ஃபேவரட் சாங் அப்படின்னா? ஆக்சுவலி எனக்கு அவங்களுக்கு சாங் பண்ணணும் அப்படின்போது அதுவே ஒரு பெரிய பொறுப்பாக இருந்துச்சு எனக்கு. இதில் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு டியூன் போட்டுட்டு என்னோட காரில் உட்காந்துட்டு எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் எனக்கு அது ஃபஸ்ட்டு அதை காமிக்கும் போது எனக்கு அவங்க கொடுத்த அந்த இன்புட்ஸ் எல்லாமே அன்றைக்கே வந்து எனக்கு ரொம்ப ஓகே, நம்ம கரெக்டான ஒரு இதில் போயிட்டுருக்கோம். ஐ திங்க் சாங் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாகச்சு. ஓகே அப்பாடா, அப்படியே ஒரு ரிலீஃப் ஆச்சு. ஏன்னா அது கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கீங்க, ஸோ அதனால் அவங்களும் வந்து அந்த ட்ரைலருக்கு அப்புறம்
எப்படி சாங்ஸ் வருது அந்த, ஏன்னா அதில் சாங்ஸ் பிட்லாம் வந்துருந்துச்சு நினைக்கிற, ஸோ அதிலே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எனக்கு லேட்டராக தெரியும் போது ஓகே எனக்கு அது கரெக்டான விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் ஃபீல் ப்ராப்ளம். உங்களுடைய ஃபேவரட் சாங்னா எது? என்னோட ஃபேவரட்னா எல்லாமே சொல்லலாம், பட் குறிப்பாக எனக்கு வந்து முன்னொரு நாளில் அப்படின்ற ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது நாலு சாங்கில் வந்து மூணு சாங் மட்டும் வந்து டியூன் போட்டுட்டு லிரிக் எழுதுனது, பட் முன்னொரு நாளில் சாங் மட்டும் வந்து லிரிக் எழுதிட்டு டியூன் பண்ணது. ஸோ மதன் கார்கி சார் அது எழுதியிருந்தார். ஸோ எனக்கு லிரிக் எனக்கு வந்த உடனே அதை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஏன்னா அது படிக்கும்போதே அவ்வளோ ஒரு டச்சிங்காக இருக்குது. இது சாங் இல்லாமல் நீங்கள் வந்து படித்தாலே அது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு குவாலிட்டி கொடுத்தே ஆகணுன்ற ஒரு இது உள்ள நான் டியூன் போட ஆரம்பித்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அந்த சாங் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட்னால் எனக்கு அந்த சாங், அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகும். சூப்பர். ஸோ அந்த சாங் உங்களுக்கும் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச சாங். ஆல் தி ஃபோர் சாங்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ், அது ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட இப்போ நிறைய இவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்க அந்த சாங். அந்த பாட்டு ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு வரி நீங்கள் வந்து பாடுனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் அழகாக கேட்போம். முன்னொரு நாளில் நான் ஒரு பறவை அழகிய காடு சிறிதொரு கோடு. எனக்கு வந்து இவங்களே பாட வச்சிருக்கலாமோ, பாட வச்சிருக்கலாமோ. நீங்க வந்துட்டு யூஸ்வலா ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவீங்க படத்துல டமால்னு, அந்த காமெடி வந்துட்டு வேற லெவல்ல வந்து பத்திரிக்கையில எல்லாம் எழுதிடுவாங்க. ஓகே, பிஹைண்ட் தி சீன்ஸ்மே ஆக்சுவலி வந்து செம்மையா வந்து ஃபன்னா இருந்திருக்கும். இதுல அந்த மாதிரி என்ன ஒரு ஃபன் எதுவும் நடந்துச்சா? பிஹைண்ட் தி சீன்ஸ் எதுவும் நடந்ததா? அண்ட் ஆன் ஸ்கிரீன் என்ன மாதிரி ஃபன்? இதுல ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு ஆசிரியர்ங்கிறதுனால அந்த காமெடி வந்து அது வேற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருவோம். ஓகே, அதாவது ஒரு ஒரு அந்த ட்ரைலர்ல இருக்கும் அது. உடனே நான் ஒம்பது மணி தானே வரைச்சு, பல்லு அழைச்சி பல் விளக்கிட்டு இருக்கும்போது கேட்டில் நிற்பாப்பில், இன்னும் ஒம்பது மணி தானே வரைச்சோன்னே, இல்லை யாராவது ஒரு புது ஆளை போய் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் முந்தி போய் பார்க்கணுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படின்னு. முந்தி வரலாமா? அதுக்கு முந்தின நாளே வரக்கூடாது அந்த மாதிரி இப்படி இருக்கும். டைலாக்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும், அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து மாசான ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க சொன்னாலே தெரியுது. அடுத்த படத்தில் ஒரு சப்போஸ் ஒரு ஹீரோவாக பண்ணுறாருன்னா ஒரு மூணு ஹீரோயின் இவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படினா நீங்க யார் சொல்வீங்க? சார் தான். ஒண்ணு நீங்க தர்மன பேட்ட வந்து சார். ஒண்ணு அவங்க. ஆமா, ஒரு பிரேக். அதெல்லாம் முடியாது, பிரேக் எல்லாம் இல்ல. சொல்லுங்க யாரு? சும்மா சொல்லி விடுமாறு மூணு பேர் சொல்லி விடு. இல்ல, உங்க மூணு ஃபேவரட் ஹீரோயின் சொல்லுங்க. முடிஞ்சு எப்ப நடிக்கறமோ அப்ப யார் ஃபேமஸ் இருக்காங்க அவங்க மூணு பேர் போடுவோம். ஓ, அந்த மாதிரி. அந்த இந்த கேளுக்கு இப்படி தான் பதில் சொல்லுவோம். அவங்க டேட் இருந்தா ஜோடியா போட வேண்டியதா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, இப்பமே முடிவு பண்ணிருப்பாங்க. இந்த வீட்டு பக்கம் வந்து பாரு என்ன நடக்குது.